அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே பாரம்பரியமான முறையில சேமியா ஜவ்வரிசி போட்டு பால் பாயாசம் ரொம்ப ப்ராப்பரா நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைல ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். சேமியா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கொஞ்சம் தடிமனான சேமியாவை பார்த்து வாங்கிக்கலாம், அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாயாசத்துக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஜவ்வரிசி 2 பங்குனா சேமியா 1 பங்கு போட்டா பாயாசம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சுகர் வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. அப்புறம் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சை ரெண்டும் சேர்ந்து 15 15 எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் 3, இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு. அப்புறம் பாதாம் பருப்பு 10 எடுத்திருக்கேன், இது வந்து கார்னிஷ்க்கு. ஸோ நம்ம இப்போ இதை ஊற வச்சிடலாம், இது ஊறிட்டு இருக்கட்டும், கடைசியில் கார்னிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பால் பாயசத்துக்கு பசும்பால் சேர்க்குறேங்க. இந்த பசும்பால் வந்து 3 கப்பு அதாவது 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் நெய் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு இந்த பசும்பால் 3 கப்பு ஊத்திக்கிறேன், அதாவது 1/2 லிட்டர். பசும்பால் ஏன் நான் சேர்க்கிறேன்னா, அதுல உங்களுக்கு ஆடை நிறைய வரும், பால் ஆடை நிறைய வரும்போது உங்களுக்கு அது ஒரு மலாய் டேஸ்ட்ல அந்த பாயசம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பால் நல்லா கொதிச்சு சுண்ட ஆரம்பிச்சு இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி ஆடை வருது, இந்த டைம் வரைக்கும் நம்ம பாலை நல்லா கொதிச்சு சுண்ட வச்சிடலாம். அதாவது 1/2 லிட்டர் பால் வந்து 400 ml ஆகுற வரைக்கும் சுண்டட்டும். அப்ப நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு 1/2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இந்த நெய்யில இந்த ஜவ்வரிசியை போட்டு நான் வறுத்துறேங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, நம்ம ஜவ்வரிசி வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனா போதும். இப்ப நம்ம போடும்போது நல்லா பியூர் ஒயிட்ல ஜவ்வரிசி இருந்துச்சு, இப்ப கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதுவே போதும். இப்ப இந்த டைம்ல நாம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்ப 1 குவளை தண்ணி சேர்த்துக்கிறேங்க, அதாவது 1 லிட்டர் தண்ணி. இப்ப தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கிளறாட்டி ஜவ்வரிசி வந்து அடி பிடிச்சிரும் சீக்கிரத்திலே. சோ கொதிக்கிற வரைக்கும் நாம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு, நல்லாவே கொதிச்சிருச்சு ஜவ்வரிசி. நம்ம வந்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா நல்லாவே அது வெந்துருச்சுங்க. இப்ப இந்த டைம்ல நாம வந்து சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாம வந்து 1/4 குவளை தண்ணி ஊத்திக்கலாங்க. இந்த தண்ணி ஏன் ஊத்துறோம்னா, ஜவ்வரிசி சேமியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும், அதுக்காக. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கொதி கொதிக்க வச்சிடலாம். 1 கொதி கொதிச்சோடனே சேமியா நல்லாவே வெந்துடும். அதுக்கடுத்து நாம வந்து சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இப்ப 1/4 கிலோ சுகர் சேர்க்கிறேன், ஏன்னா நம்ம மில்க் மேடும் ஊத்துறதுனால இந்த சுகரே போதுமானது. இப்போ சுகரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம காய்ச்சி வச்ச பால் இருக்குல்ல பசும்பால், இதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த பாலாடையோடயே நீங்க வந்து பாயசத்துல சேர்த்துக்கோங்க, அப்பதான் அது உங்களுக்கு ஒரு மலாய் டேஸ்ட்ல கிடைக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொதிக்க வைக்க வேணாம், ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா கொதிச்சு சுண்டுன பால் தான். இந்த டைம்ல நம்ம இறக்க போறதுக்கு முன்னாடி மில்க் மேடு 1 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாங்க. நம்மளுக்கு சூப்பரான பாயசம் ரெடியா இருக்கு. இப்ப இதை நம்ம தாளிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஏலக்காவை போட்டுடலாம். ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பை போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காஞ்ச திராட்சையை போடலாம். எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து ஈவனா வந்து பொரியாது. ஸோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் காஞ்ச திராட்சையை போட்டுறோம், எல்லாமே ஈவனா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்ச எல்லாத்தையும் நெய்யோட சேர்த்து இந்த பாயசத்துல ஊத்திடலாம். ஊத்திட்டு இப்ப பாதாம் பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ தோலை எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நம்ம பாயசத்துல சேர்த்துடலாங்க. பாதாம் பருப்பை நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ரா பாதாம் பருப்பாவே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான பாரம்பரியமான சேமியா ஜவ்வரிசி போட்ட பால் பாயசம் ரொம்பவே அல்டிமேட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எவ்வளவுதான் விதவிதமா பாயசம் செஞ்சாலும் இந்த ஜவ்வரிசி சேமியா பாயாசம் என்னைக்குமே ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு திருப்தியான பாயாசமா தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த சேமியா ஜவ்வரிசி பால் பாயசத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.